வெல்கம் டு கமல் ஆன்லைன் மேக்ஸ். 2017 டிஆர்பியில் கேட்ட ஒரு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் கொஷினை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் வந்து லெட் டி பி எ பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் டு ஹெச். லெட் ஜீரோ அண்ட் ஐ ஆர் ஓ அண்ட் ஐ டினோட் த ஜீரோ மேப்பிங் அண்ட் ஐடென்டிட்டி மேப்பிங் ரெஸ்பெக்டிவ்லி, அண்ட் டி ஸ்டார் டினோட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஆப்ரேட்டர் டி. கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் O star equal to O, I star equal to I. If T is non-singular, then T star inverse equal to T star. So, in the moonu statements, Hilbert space la, adjoint operation la, results ha kuduthirukanga. Idhula edhu sari abdingiradha da, options ha inga kuduthirukanga. First statement mattum true, ella statementum true, 2 and 3, 1 and 2, abdinnellam kuduthirukanga. So, first of all, nama, ஹில்பர்ட் ஸ்பேஸில் அட்ஜாயிண்ட் ஆப்ரேஷனோட சம் ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஜீரோ மேப்பிங் அண்ட் ஐடென்டிட்டி மேப்பிங் ரெண்டுத்துக்குமே நம்ம அட்ஜாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதே மேப்பிங் தான் வரும். ஜீரோ அப்படிங்கிறது ஜீரோ மேப்பிங்காக இருந்தால் ஜீரோ ஸ்டார் அதனோட அட்ஜாயிண்ட் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். ஐடென்டிட்டி மேப்பிங்க்கும் அட்ஜாயிண்ட் எடுத்துறோம்னா அது ஐடென்டிட்டியாக தான் இருக்கும், மாறாது. டி அப்படிங்கிறது நான் சிங்குலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தென் நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும்னா டி இன்வர்ஸ் ஆல்சோ நான் சிங்குலர். ஸோ டி நான் சிங்குலராக இருக்கும் அப்படின்னா டி இன்வர்ஸும் நான் சிங்குலராக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன ரிசல்ட் நம்ம அதிலிருந்து ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா, டி ஸ்டார் இன்வர்ஸ் வந்து டி இன்வர்ஸ் ஸ்டாராக இருக்கும். ஸோ இதுதான் ரிசல்ட்டு. பட் ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி நமக்கு தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. டி நான் சிங்குலராக இருந்தால் டி ஸ்டார் இன்வர்ஸ் வந்து டி ஸ்டார் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. ஜீரோ ஸ்டார் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஐ ஸ்டார் ஈக்குவல் டு ஐங்கிறது ட்ரூ. தேர்ட் கொடுத்துருக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். அப்போ 1 அண்ட் 2 வந்து ட்ரூ. அப்போ கொடுத்துருக்குற ஃபோர் ஆப்ஷன்ஸில் அது ரெண்டும் சரியாக இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 1 அண்ட் 2, ஒன்லி 1 அண்ட் 2 ஆர் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இந்த ஃபோர்த் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும். ஃபர்தராக நம்ம இந்த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அந்த டி டி ஸ்டாரோட சம் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். மேலும் சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போது T1, T2 அப்படிங்கிறது பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸாக இருந்தால் இந்த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரில் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம படித்ததை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ T1 ப்ளஸ் T2 ஸ்டார் அதனோட அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் என்ன வரும் அப்படின்னா, ஸோ T1 ஸ்டார் ப்ளஸ் T2 ஸ்டார். ஸோ இண்டிவிஜுவலாக அந்த ஒவ்வொரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அட்ஜாயிண்ட் எடுத்துகிட்டு அதனோட சம் ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்ஃபா இன்ட்டு டி அதனோட அட்ஜாயிண்ட் எடுக்கிறோன்னா ஆல்ஃபா பார் இன்ட்டு டி ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆல்ஃபா அப்படிங்கிறது இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். தேர்டு, T1 T2 இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ப்ராடக்டில் இருக்குது அப்படின்னா அதனோட அட்ஜாயிண்ட் அப்படின்னு வரும்போது அதனோட ரிவர்ஸ் ப்ராடக்டோட அட்ஜாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ T2 ஸ்டார் இன்ட்டு T1 ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபோர்த்து என்ன ப்ராப்பர்ட்டினா, அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு அட்ஜாயிண்ட் டபுள் அட்ஜாயிண்ட் எடுக்கிறப்போ திரும்பவும் அது அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவே வந்துடும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டபுள் அட்ஜாயிண்ட் ஸ்டார் இன்ட்டு ஸ்டார் எடுக்கிறப்போ அது ஒரிஜினலுக்கு வந்துடும். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்துருப்போம்னா, நாம் ஆஃப் டி ஸ்டாரோட வேல்யூவும் நாம் ஆஃப் டீயோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம்.
அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்துருப்போம்னா, நாம் ஆஃப் டி ஸ்டார் டி ஈக்குவல் டு நாம் ஆஃப் டி ஸ்கொயர் அப்படின்னு பார்த்துருப்போம். அஃப்கோர்ஸ் நாம் ஆஃப் டி ஸ்டார் டி அண்டு டி டி ஸ்டார் ரெண்டுத்துக்குமே அதே தான் ப்ராப்பர்ட்டி, அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஈக்குவல் டு நாம் ஆஃப் டி ஸ்டார் தான் அது, நாம் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் தான். ஸோ இந்த ஆறு ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம அங்கே பார்த்துருப்போம் ஹில்பர்ட் ஸ்பேஸில். ஸோ திரும்ப ஒரு முறை அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறோன்னா, T1 plus T2 star equal to T1 star plus T2 star, alpha times T star on the alpha bar into T star, T1 T2 whole star on the T2 star into T1 star, T double star on the T equal arco, norm of T star equal to norm of T star T equal to norm of T whole square, and norm of T T star equal to norm of T square. So, this is the additional properties and the அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் செக்ஷனில் பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டரில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ மேலும் பல கணக்குகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.